இந்த பிக்பாஸ் ப்ரொமோவை பார்த்து ஏமாறுறதே மக்களுக்கு பொழப்பாக போச்சுன்னே சொல்லலாம். பிக்பாஸுடைய எடிட்ரு வேறு லெவல் பண்ணுறாரு, கண்டஸ்டண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ பயங்கரமாக ஏமாத்துறாரு. ஸோ இது அவருக்கு டாஸ்க்கு போல் மக்களை வந்து தினமும் சூப்பராக சுவாரஸ்யமாக ப்ரொமோவில் ஏமாற்றி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோவில் ஒன்று நடக்குது, அதை அப்படியே நீங்கள் போய் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சப்புன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் நேற்று வந்து மூணு ப்ரொமோவுமே வேறு லெவலு, ஆனால் ப்ரோக்ராமில் ஒன்றுமே இல்லை எபிசோடில். ஸோ இன்னைக்கு மூணாவது ப்ரமோ வந்திருக்கு. மூணாவது ப்ரமோவில் பாலாஜி அழுகிற மாதிரி தம்ப்நெயிலில் வச்சுருந்தாங்க. சரி என்னடா பாலாஜியை கலங்கிட்டாருன்னு உள்ளே போய் பார்த்தா உண்மையிலே பாலாஜி அழுகிறாரு. ஸோ சிவானிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுகிறப்போ அன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் போன வாரம் குறும்படம் ஒன்று போட்டு காமிச்சார் பாலாஜி பண்ண விஷயத்தை, அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கொயரை தட்டினாரா இல்லையா அப்படின்றத. ஆனால் அன்னைக்கு பாலாஜியுடைய ஆர்கியூமெண்ட்டுமே வந்து ரொம்பவே அரகண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆரி சொன்னதையும் கேட்கலை, ரியோ சொன்னதையும் கேட்கலை. ஆனால் அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் குறும்படம் போட்டு காமிச்சோன்னே சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் பாலாஜியை கமல் அவர்கள் கிளிகளின் கிளிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். மறைமுகமாக பயங்கரமாக அவரை பார்த்து தாக்கியே பேசினார். அவரும் ஷனத்தை பார்த்து செருப்பை தூக்கி அவர் முகத்தில் அடிச்சுக்கிட்டதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமல் ரொம்பவே தெளிவாக சொன்னார். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி மனுஷன் கண் கலங்கிட்டாரு. ஸோ இந்த ப்ரொமோவை இப்போ போட்டிருக்காங்க, அது வந்து இப்போ நமக்கு எபிசோடு வரையில் தான் ஓவராலாக என்ன கதை அப்படின்னு தெரியும். ஸோ நேற்று நிஷா வந்து பயங்கரமாக கத்த விட்டாங்க அர்ச்சனாவை. இன்னைக்கு அர்ச்சனா வந்து ரோபோ வேஷம் போட்டு நிஷா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இன்னைக்கு எபிசோடில் தெரிய வரும். ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ல சொல்லலாம். மேலும் பிக்பாஸ் பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.